ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களா? என்ன நுழையங்க, இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. இதுபார், எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு, இது எவன் தலையில கட்டுறது? எங்க பால் இருக்கா? பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க, இதுல என்ன பால் இருக்கு? எறும்பு பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏன் வேணாம்? எறும்பு பாலும் வேணாம், எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எறும்பு பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிருக்கா, புறமாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா, ஏன்டா அவசரப்படுறீங்க? ஏன்டா புடுங்குற? என்ன எறும்பு பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிருடா, இது எறும்பு பால் தான். இது என்ன பாலு? எறும்பு பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எறும்பு பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலும் எறும்பு பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எறும்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எறும்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எறும்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்திருக்கோம். அதான் இப்ப உனக்கு பிடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? பார்த்தால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க, அதுவும் விஞ்ஞானம் தான். என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்க போட. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்க. நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சக்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையடா? தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? எங்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே, ஆண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வட சுடணுமா அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன், ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்கா. இந்த ஈ ஓட்டிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புளுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டி ரெண்டு கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கா. அடே, உடனே சாகுதே, பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகு நினைச்சேன், இதுவும் சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டேன். அடே ஆண்டவா, என்னடா அது, ஒரு இயற்பு கூட காணும். இத பாத்தீங்களா, தேனீக்கள். எப்படி 5 நிமிஷத்துல இவ்வளவையும் பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க அலங்காரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன், இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி, கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்க நாட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு ஈனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுரா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயையோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேர் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடவட்டா போயிரும்னு.
இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னார். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை புத்தி வந்து அடிக்க சொன்ன. ஏயா, உங்களால கடையதே உடைக்க முடியுது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வெச்சா என்ன பண்ணுவோம்? எங்க வச்சு பாரு. இதா வச்சிட்டேன். கை தானே வைக்க முடியுது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடே, அடிச்சிடுவே நீ. அடிச்சா என்ன? போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடை நடத்த கூடாது.